ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐடெல்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறதா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடெல்ன்றது ஒரு சைனா பேஸ்டு கம்பெனி தான். இந்த அமேசான்லலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஐடெல் அப்படின்னு சொல்லிட்டு சில மொபைல் ப்ராண்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரொம்ப மட்டமாக தான் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஐடெல் S23+ மொபைல் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ண போகிறதா டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வரப்போகுது, இது எப்படி இருக்க போகுது, என்ன ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 கிட்ட உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அமோலெட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஸோ இது ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்குறோம் அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா, இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே, அதுவும் அமோலெட் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதோடய ப்ரொடெக்ஷனும் பார்த்தீங்கன்னா கோரிங் கொரிலா கிளாஸ் 5 வருது, அது கூடவே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது மொத்தமாக ஒரு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இது வரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்ததுன்னா டெக்னோ, இன்ஃபினிக்ஸு, லாவாலாம் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல்கள்லாம் பெரிய காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த பதிவை நம்ம பார்க்குறோம். ஸோ உண்மையிலேயே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது 500 நிட்ஸ் பிரைட்னஸ் கிட்ட உங்களுக்கு போகும்னு சொல்கிறாங்க. 93% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, அதாவது பெசல்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்கும், அதுவும் இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வந்ததுன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு 50 MP கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MP கொடுக்குறாங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராண்ட் வந்து ஸோ ஆப்டிமைசேஷன்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் என்ன தான் மெகாபிக்சல் அதிகமாக கொடுத்தாலும் கிளாரிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும், ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இருந்தாலும் இந்த அளவுக்கு இவங்க 32 MP 50 MP கொடுத்து இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும் கேமரா வைஸும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய மெமரி அண்ட் ரேம் வேரியன்ட்டு. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 GB தான் உங்களுக்கு இந்த 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். 8 GB 256 GB வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18-19 அந்த கிட்ட போகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா 6 GBன்றதே பெரிய விஷயம் தான், அதுவும் கர்வ்டு அமோலெட் டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 6 GB வேரியன்ட்டே 15,000 ரூபாய்க்கு வந்ததுனாவே அதுவே சூப்பர் தான். ஸோ இதில் வந்து எக்ஸ்பேண்டபிளாக உங்களுக்கு மெமரி கார்டும் போட்டுக்க முடியும், 1 TB கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோடைய முக்கியமான விஷயம் இதோடைய ப்ராசஸர். ஸோ இதெல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, ப்ராசஸர் நல்லா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெருசாக சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் T616 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 12 nm ப்ராசஸர். ஸோ ப்ராசஸிங் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமராக தான் இருக்கும். இது எதுக்காக இந்த மொபைல் வாங்கலாம், மெயினாக எதுக்காக நம்ம கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மீடியா கன்செப்ஷனுக்காக இது வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் பெருசாக கேமிங்லாம் விளையாட மாட்டேன், பெருசாக எனக்கு கேமராலாம் ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓவரால் இது ஒரு மீடியா கன்செப்ஷனுக்கு சூப்பராக இருக்கும், ஏன்னா அமோலெட் டிஸ்பிளே இருக்கிறதுனால. ஸோ மற்றபடி பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து இந்த மொபைல் ஓகேவாக இருக்குமான்னு கேட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஏன்னா யூனிசாக் ப்ராசஸர் பார்த்தோம் 12 nm பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும், நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து இந்த மொபைலை வாங்கவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பேட்டரி பார்த்தீங்கன்னா அதுவும் சுமாராக கொடுத்துருக்காங்க, 5000 mAh. இதை பவர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 18W சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. 32 மற்ற இன்ஃபினிக்ஸ் டெக்னோலாம் கொடுக்குற மாதிரி 64 அந்த மாதிரிலாம் கொடுக்கல, வெறும் 18W தான் கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது மொபைல் வந்தால் தான் தெரியும், இப்போதைக்கு எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஐடெல் S23+ வரக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க டீஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதே ஸ்பெசிஃபிகேஷனோட வந்தாலே ஓகே தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.